நாகையில் இளம் பெண்ணை காதலித்து ஏமாற்றி கர்ப்பமாக்கிவிட்டு கருவையும் கலைக்க வைத்ததாக எழுந்த புகாரில் காவல் உதவி ஆய்வாளர் மீது 17 மாதங்களுக்கு பின்னர் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஓரடியும் புலத்தை சேர்ந்தவர் விவேக் ரவிராஜ். இவர் 2017 ஆண்டு மணல்மேடு காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றிய போது அதே பகுதியை சேர்ந்த இளம் பெண்ணுடன் பேஸ்புக் மூலம் நட்பாக பழகியுள்ளார். நாளடைவில் இந்த நட்பு காதலாக மாறியதால் இருவரும் தனிமையில் இனிமை கண்டுள்ளனர். தொடர்ந்து இருவரும் உல்லாசமாக சுற்றியதால் அந்த பெண் கருவுற்றுள்ளார். விபரீதத்தை உணர்ந்ததால் தம்மை திருமணம் செய்து கொள்ளும்படி விவேக் ரவிராஜை தொடர்ச்சியாக அந்த பெண் வற்புறுத்தியுள்ளார். ஆனால் காரியம் முடிந்ததும் கை கழுவிவிடும் பழக்கமுடையவரான விவேக் தன் தாயுடன் சேர்ந்து சூழ்ச்சி செய்ததாக கூறப்படுகிறது. அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணை நேரில் சந்தித்து பேசிய விவேக்கின் தாய் ராஜாத்தி, கருவை கலைத்து விட்டால் என் மகன் உன்னை திருமணம் செய்து கொள்வான் என வாக்குறுதி அளித்துள்ளார். இதை நம்பிய அந்த பெண் அவரது வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள நயவஞ்சகத்தை புரிந்து கொள்ளாமல் கருவை கலைத்துள்ளார். பின்னர் அப்பெண்ணிடம் பேசுவதை தவிர்த்து வந்த விவேக் ரவிராஜ் அவரை ஆபாசமாக திட்டி திருமணம் செய்து கொள்ளவும் மறுத்துள்ளார். இதுகுறித்து காவல்துறை உயரதிகாரிகளிடம் அப்பெண் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனிடையே அந்த பெண்ணை விவேக் முரட்டும் ஆடியோ மற்றும் இருவரின் அந்தரங்க புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் தமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கோரி அந்த பெண் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். கடந்த 17 மாதங்களாக நடைபெற்று வந்த விசாரணையில் விவேக் மற்றும் அவரது தாய் மீது வழக்கு பதிவு செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுக்காக நான் கிட்டத்தட்ட 18 மாசம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி, இதே நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட், ஒரு நான் வந்து ஒரு ஒர்க் பண்றதுனால வந்து என்னால் இந்த கேஸ் எடுத்து நடத்த முடிஞ்சுது. இதே ஒரு சாதாரண பொண்ணுக்கோ ஒரு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் நடந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து சொல்றேன், ஈஸியா அவங்க கேஸை முடிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. இதுக்கு இடையில ஒரு 2-3 நாள் முன்னாடியிலேருந்து எனக்கு வந்து ஒரு சில பேரால எனக்கு கொலை மிரட்டலுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ ஒருத்தர் பேர் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல இருக்கிற அழகேசன், இன்னொருத்தர் பேர் மகா கணபதி. ஸோ காரை வச்சு அவங்க மோதுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு டாடா ஏசி வச்சு பண்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னோட உயிருக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் ஸோ நான் குறிப்பிட்ட ஒரு சில பேரும் விவேக் ரவிராஜன் தான் முழுக்க முழுக்க காரணம். பல்வேறு கொலை மிரட்டல்களை கடந்து 1.5 ஆண்டு சட்ட போராட்டத்தின் விளைவாக தற்போது வலிவளம் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றும் விவேக் ரவிராஜ் மீது 5 பிரிவுகளின் கீழும் அவரது தாயார் ராஜாத்தி மீது 2 பிரிவுகளின் கீழும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக நாகப்பட்டினம் செய்தியாளர் ஹாரிஸ்.